வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா என்ன ஸ்நாக்ஸ்ன்னு யோசிக்கிறீங்களா? மீதமான சாதம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதுங்க, அதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், கார்ன் ஃப்ளவர் 1 கப், அரிசி மாவு 1 கப், வெங்காயம் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி உப்பு, இஞ்சி 1 துண்டு, மிளகு சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது. வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்புக்கு 2 கப் சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொல கொலன்னு அரைச்சிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்னொரு கப்பையும் நல்லா அரைச்சிக்கிறேன். அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்து அரிசி மாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டு பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்படி போட்டாலும் இருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கவரில் வச்சு ஒரு வடை மாதிரி தட்டிக்கலாம். ஆமாங்க, நம்ம மீதமான சோத்தில் ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுருங்க. உளுந்து வடையவே மிஞ்சும், அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க வடையை நம்ம அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம திருப்பியும் அந்த வடையை நம்ம திருப்பி தட்டிக்கலாம். அதுக்கு முதல்ல மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த கவரில் வச்சு நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம்
நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை வெந்துட்டுருக்கு. வெந்த வடையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவில் வடை தட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா மாவையும் வடை தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா அழகாக வருது. ஒட்டுமோ எண்ணெய் குடிக்குமோலாம் கவலைப்படாதீங்க, எண்ணெயில் நல்லாவே குடிக்காது. எண்ணெயே இல்லாமல் சூப்பராக நல்லா முருங்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் வடை கேட்குறாங்களா, உளுந்து ஊறு வைக்கணும், அதெல்லாம் கவலையே வேணாங்க. ஒரு கப் சாதம் இருந்தாலே போதும், சூப்பரான முருங்குன்னு வடை ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இந்த ரெசிபி செய்கிறோம். இதுக்குன்ட்டு கடைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா வடையும் நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட தேங்காய் சட்னி காஃபி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.